இப்ப நம்ம அறவாணிகள் என்று சொல்றோம், திருநங்கைகள் என்று சொல்றோம். அறவாணிகள் என்ற பேரை அவங்களே வேங்கி எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கடந்த 2014 ஏப்ரல் 15 தேதி தான் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த 3வது பாலினத்தை அறிவிக்குது இந்தியாவில். அதே மாதிரி இவங்களுக்கு சமத்துவம் அளிக்கும் வகையில சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு கொடுக்கப்படுது. அத ராதாகிருஷ்ணன் என்கிற ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜி அவருடைய தலைமையில் இது வந்து என்ன செய்யப்படுது, பரிசீலிக்கப்படுது. 3வது பாலினம் அப்படின்ற அவங்க பேரை வச்சு அந்த உருவாக்குது. இதான் இதுக்கு முன்னால பெல்ஜியம், கெய்ரோ போன்ற நாடுகளில் சில மாநாடுகள் நடத்தி 1800 காலங்களில் இவங்களுக்கு ஜெண்டர் என்ற பேர் வைக்கப்படுது. ஜெண்டர் அப்படின்ற பேர், இந்த பேர் வைக்கப்பட்டதுக்கு காரணமே ஓரினச்சேர்க்கையை அனுமதிக்கிறதுக்கு தான். அது பெண் பெண்ணை திருமணம் முடிக்கலாம், ஒரு ஆண் ஆணை திருமணம் முடிக்கலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எந்த ஒரு சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளாது. முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்து சமூகமாக இருந்தாலும் சரி, வேறு கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு கலாச்சார சீர்கேடு இது. ஒரு ஆணு ஆணை திருமணிக்கிறது, திருமணம் முடிக்கிறது, ஒரு பெண் பெண்ணு திருமணம் முடிக்கிறது, இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கண்டதெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய கலாச்சாரம் நாகரிகமாக போச்சு. அப்போ ஆண் ஆணை திருமணம் முடிக்கிறதுக்கும் பெண் பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் கட்டு மனு கோரி அந்த வழக்கு விசாரணை உட்படுத்தப்பட்டு என்ன செய்யப்படுது, கொண்டு வரப்படுது. இந்தியாவில் நான் நினைக்கிறேன் 2 பெண்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்களுக்கு டோர்ச்சர் கொடுக்குறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வழக்கு தாக்கல் செஞ்சு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது. நீங்கள் வந்து 2 பேரும் திருமணம் முடிக்கலாம், இதை யாரும் தடுக்க முடியாது, இது மனித உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனித உரிமை அப்படிங்கிறதுனால நாம் சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய வேலைகளை மனித உரிமைகளாக கொண்டு வர முடியாதுங்கிறத இஸ்லாம் சொல்லுது. இப்போ நான் கேட்குறேன், மனித உரிமை தானே அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து உடுப்பை எல்லாம் கலட்டி போட்டுட்டு நிர்வாணமாக ரோட்டில் போனால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அவங்களுக்கு இது ஏன் மனித உரிமை, யாரும் என்ன கேட்குறது அப்படின்ட்டு ஒரு பொண்ணு போகிறா, நிர்வாணமாக போகிறா. அப்போ அந்த சமுதாயம் என்ன சொல்லும், இது நாங்களும் நடமாடக்கூடிய தெரு, எங்கள் பிள்ளைங்க இதில் வருது, நீ அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஒரு சமுதாய சீர்கேடாக அது அமையக்கூடாது இல்லையா? அப்போ இப்படியான இந்த ஓரின சேர்க்கைக்காகத்தான் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஜெண்டர்ங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி ஆணு பெண்ணு ரெண்டு இல்லாத ஜெண்டர், அவங்க ஜெண்டர் அப்படிம்பாங்க. மேற்கத்திய நாடுகளில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்குவாங்க. அது என்ன அப்படின்னு ஆணவில் அடையாளம். இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செயற்கையாக தங்களை அப்படியே உருவாக்கி கொள்ளவங்களை ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. செயற்கையாக உருவாக்குறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறாங்க. ஆண்களை போன்று வேடமிடும் பெண்கள், ஆண்களை போன்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய பெண்கள், பெண்களை போன்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கு சாபம் உண்டாகட்டுமாக அப்படிங்கிறாங்க. அதை சபிக்கிறாங்க. அப்படி சபிக்கிறது ஒரு பக்கம், அது அவங்களா வந்து என்ன செய்யறது, தங்களை தாங்களே மாற்றிக்கொள்றது.